அஸ்லாம் வலைக்கம், ஹலோ ஆல், வெல்கம் டு டேஸ்டி கேஸ்டல் பை மைமுனா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரை ஃப்ரூட் பர்ஃபி சாப்பிட்டா போதும், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பார். இதை வந்து நம்ம எப்போ வேணால் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிஃபோராகவும் சாப்பிட்லாம், நம்மளுக்கு டயட்டில் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வாங்க, இந்த எனர்ஜி பாரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வால்நட், கேஷ்யூ, பிஸ்தா, ஆல்மண்ட் இதெல்லாம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் வந்து டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் சீட் ரிமூவ் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் தீவியான அளவுக்கு கீ ஆட் பண்ணி அதில் வந்து கசகசா ஆட் பண்ணி அதை வந்து கீழ நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது கசகசாவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கசகசாவோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கசகசாலேயோ அந்த கீலேயோ நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதோட ஃப்ளேவரும் நல்லா வர அளவுக்கு நம்ம கீல ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நட்ஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டேட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸில் வந்து அந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அந்த டேட்ஸில் வந்து நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நம்ம பர்ஃபிக்கானது. இப்போது வந்து நான் ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணி, ஆயில் ஆர் கீ அப்ளை பண்ணி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து அதில் வச்சு நம்ம அதை லெவல் பண்ணி அந்த பர்ஃபி ஷேப்பில் பண்ணி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுடணும். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஷேப்பில் இல்லை நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தி அண்ட் எனர்ஜிட்டிக்கான எனர்ஜி பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான டேஸ்டியான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்ஷா அல்லாஹ் சீயிங் அனதர் வீடியோ. ஆன்டி இதில் தேக்க. பாய் பாய். அல்லாஹ் ஹாஃபிஸ்.